ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீபவன் கிச்சன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்கோபார் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 250 ml காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் 250 ml எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம செய்கிற பவுலையும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பால் ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டும் கலந்து செய்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சே ஃபுல்லாக செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா 500 ml ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. க்ரீமை நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் ஃப்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எலக்ட்ரிக் பிட்டர் வச்சும் கலந்துக்கலாம். அப்படி செய்யும்போது பட்டர் ஆகிற அளவுக்கு கலந்துடாமல் கொஞ்சம் கம்மியாக கலந்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்துட்டேன். இப்போ இது கூட 250 ml காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பால் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் பால் இது ரெண்டும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட 250 ml கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் சுகர் சேர்க்குறதா இருந்தால் 250 g சுகரை வந்து மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக 5 பாதாம் முந்திரி இது ரெண்டையும் மிக்சியில் சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். பாதாம் வந்து தோலோடு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இதை இது கூட வாசத்துக்கு 1/2 teaspoon வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்முடைய ஐஸ்கிரீம் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றுனதுக்கப்புறம் குறைஞ்சது 10 மணி நேரமாவது ஃப்ரீஸ் பண்ணணும். அதுவும் ஹை டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. நம்ம ஒழுங்காக ஃப்ரீஸ் பண்ணல அப்படின்னா சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒழுங்காக கோட் ஆகாது. சாக்லேட் தனியாக ஐஸ்கிரீம் தனியாக ஆயிரும். அதனால் ஃப்ரீஸ் வந்து குறைஞ்சது 10 to 12 hours ஃப்ரீஸ் பண்ணுங்கள். மோல்டில் ஊற்றுனதுக்கப்புறம் மேலே வந்து கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது ஐஸ் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். மேலே வந்து குச்சி சொருகிறதுக்காக ஓட்டையும் போட்டிருக்கேன். அது மேலே இப்போ நம்ம குச்சியை ஃபுல்லாக சொருகி வச்சிடலாம். அதே மாதிரி குச்சி சொருகிறதுக்காக ஓட்டை போடும்போது சைஸ் வந்து சின்னமாக போட்டுக்கோங்க. குச்சி அளவு விட ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. இப்போ அதை அப்படியே குறைஞ்சது 10 மணி நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ரீஸ் ஆகும். இப்போ 10 மணி நேரம் ஆச்சு. நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்து சாக்லேட் கோட் கொடுக்கறதுக்காக சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். மேலே வந்து ஒரு பெரிய பவுல் வச்சுருக்கேன். அந்த பவுல் வந்து கீழே தண்ணியை தொடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 400 g டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். சாக்லேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அப்போ தான் ஐஸ்கிரீமை டிப் பண்ணி எடுக்கும் போது கோட்டிங் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கம்மியாக இருந்தால் ஒழுங்காக கோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை நான் 2 glassல் பாதி பாதியாக ஊற்றி வச்சுக்கிறேன். ஒரே கிளாஸில் நம்ம மொத்தமாக ஊற்றிட்டோம்னா 6 ஐஸ்கிரீமையும் டிப் பண்ணி எடுக்கும் போது ஒழுங்காக நம்மளுக்கு கோட் ஆகாது. அதனால் 2 glassல் பாதி பாதியாக ஊற்றிக்கோங்க. 1 glassுக்கு 3 இதை மட்டும் டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கோட்டிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃப்ரீஸ் பண்ண ஐஸ்கிரீமை லைட்டாக தண்ணியில் காமிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் காமிச்சிட்டோன்னா உள்ளே இருக்கிறது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா சாக்லேட்டால் நம்ம டிப் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் லைட்டாக காமிச்சிட்டு அதை எடுத்துருங்க. கரெக்டாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணிடலாம். பண்ண சாக்லேட்டில் நம்ம ஐஸ்கிரீமை டிப் பண்ணி எடுக்கும் போதே நம்மளுக்கு சாக்லேட் வந்து நல்லா கோட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு
ஃப்ரீசரில் 30 மினிட்ஸ் வச்சு எடுங்க. இப்போ நான் காட்டுறேன், நல்லா கோட் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் வச்சுட்டு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்ரீபவன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.